அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ் மிஷன் குரூப் அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயாக கிளாஸும் டெஸ்டும் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதில் நம்ம ஐஎன்எம் கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ டென்த் புக்கில் எயித் வசன் பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இடதுசாரி இயக்கங்களுடைய முக்கியமான பங்கு என்னவாக இருந்துச்சு, ஸோ அவங்க என்ன நல்ல இயக்கங்கள் செஞ்சுருந்தாங்க, ஸோ இவங்களுடைய முக்கியமான நோக்கங்கள் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த லெசனில் இந்த வீடியோவில் 1935 இந்தியா சட்டத்தின் கீழே அமைந்த ஆங்கிலேய காங்கிரஸ் அமைச்சரவைகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல 1935 அப்படிங்கிறது என்ன நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ 1919 இரட்டை ஆட்சி முறை அப்படிங்கிறது கூட அமலுக்கு கொண்டு வந்திருந்தாங்க 1919 அரசு சட்டத்தின் மூலமா. ஸோ அந்த இரட்டை ஆட்சி முறை அப்படிங்கிறது 1935 அரசு சட்டத்தில் ஸ்டாப் ஆச்சு, அது வந்து தடை செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம போன கிளாஸில் பார்த்துருந்துருக்கோம். ஸோ அது பிரகாரம் ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு இரட்டை ஆட்சி அப்படிங்கிறதுனா மாகாணங்களில் ஒன்று மத்தியில் ஒன்று அப்படிங்கக்கூடிய ஒரு அரசாட்சி தான் அங்கே இருந்துச்சு. ஸோ அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா காங்கிரஸ் அமைச்சரவைகள், அதாவது ஒரு காங்கிரஸ் அமைப்பு ஒரு அகில இந்திய ஒரு செயல் ஒரு அமைப்பு வந்து உருவாக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இது மூலியமாக தான் வந்து நான் என்னென்னலாம் அவங்க கொண்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ சட்டமரப்பு இயக்கத்துடைய ஆக்கப்பூர்வமான வெளிப்பாடுகளில் 1935 இந்திய அரசு சட்டம் அப்படிங்கிறது ஒன்று. இது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டொமினியன் பேசுறது தன்னாட்சி அப்படிங்கிறத நம்ம சொல்லி மாகாணங்களுக்கு தன்னாட்சி அதிகாரம், மத்தியில் இரட்டை ஆட்சி அப்படிங்கறது வந்து இந்த சட்டத்தோட முக்கியமான அம்சங்களா இருந்துச்சு. சோ இதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அகில இந்திய கூட்டமைப்பு ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டம் வலியுறுத்தது. எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எவ்வளவு மாகாணங்கள் இருக்கு, எவ்வளவு தலைமை மாகாணங்கள் இருக்கு, இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு உருவாக்குறது மூலமா என்னாகும் அப்படின்னா மாகாணங்களை தன்னாட்சிக்கு வழிவகுக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. ஸோ மாகாணங்களை தன்னாட்சி அப்படிங்கிறதா முக்கியமான விஷயமும் இதுல பார்க்கப்படுது. ஸோ மாகாணங்களை நடைமுறையில் இருந்த வந்து இரட்டையாட்சி மத்திய அரசுக்கும் விரிவாக்கப்பட்டது. ஸோ இரட்டையாட்சி அப்படிங்கிறது மாகாணங்களை மட்டும் வேணாம், ஸோ சென்ட்ரலையுமே அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்பவுமே நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சென்ட்ரல் ஒரு ஸ்டேட் இந்த மாதிரியான ஒரு ஆட்சி அமைப்பு நம்மளுக்கு இருக்கு. ஸோ சென்ட்ரல் வந்து அதிக பவர்ஃபுல்லா இருக்கும், ஸ்டேட்டுக்குமே வந்து சட்டங்களை உருவாக்குறதுக்காகவும் சட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுக்காகவும் உரிமை இருக்கு. ஆனா சென்ட்ருக்கும் ஸ்டேட்டுக்கும் எப்போ ப்ராப்ளம் வருதோ ஸோ அப்போ சென்ட்ரலோட தான் வந்து முக்கியமானதாக கருதப்படும் அப்படிங்கிறது நீங்க பாலிட்டிலையும் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த இரட்டை ஆட்சி அப்படிங்கிறது வெறும் மாகாணங்களில் மட்டும் இருக்க வேண்டாம், மத்திய ஆட்சியிலும் கொண்டு வாங்க அப்படிங்கிறத வந்து முதன் முதல்ல கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படி சொல்லும் போது ஸோ இரட்டை ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிரிட்டிஷர்ஸோடது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கான ஒரு இரட்டை ஆட்சியும் வேணும், மத்தியில் ஒரு ஆட்சி மாநிலத்தில் ஒரு ஆட்சி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கறதான் இதுல சொல்லப்பட்டிருந்துச்சு. ஸோ அப்போ இதுல என்ன ஆகுது அப்படின்னா ஓட் பண்ணக்கூடிய லிஸ்ட் அதாவது வாக்குரிமை அப்படிங்கிறது ஒரு சாராருக்கு மட்டும்தான் இருந்துச்சு. இந்த வாக்குரிமை எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சொத்து அடிப்படையில இருந்தது. அப்போ சொத்தின் அடிப்படையில் நீட்டிக்கப்பட்டதால் மக்கள் தொகையில 10% மக்கள் மட்டும்தான் ஓட் பண்ணக்கூடிய ரைட்ஸ் அவங்களுக்கு இருந்தாங்க. ஸோ அதனால என்ன ஆகுது எல்லார்த்தாலையுமே வந்து ஓட் பண்ண முடியாது. அப்போ அனைவருக்கும் பொதுவான ஒரு தேர்தல் பொதுவான ஒரு வாக்குரிமை அப்படிங்கக்கூடிய விஷயமுமே வந்து இதில் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த சட்டத்தின் பிரகாரம் என்னாச்சு அப்படின்னா பர்மா இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டது. எதனால அப்படின்னா ஸோ எந்தெந்த மாதிரியான ஒரு ரெண்டு இரட்டை ஆட்சிகள் கொண்டு வரதுல வந்து மாகாணங்களை மத்தியில வந்து இரட்டை ஆட்சிகள் அமல்படுத்த நினைக்கிறாங்க. ஸோ இதனால பர்மாவை இந்தியாவிலிருந்து பிரிச்சுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் காங்கிரஸ் அமைச்சர்கள் என்னென்ன நடக்குது, ஸோ இவங்களுடைய பணிகள் என்ன அப்படிங்கிறது இதில் பார்க்கலாம். ஸோ 1937 தேர்தல் அறிவிக்கப்பட்டதுடன் 1935 இந்திய அரசு சட்டம் அமல்படுத்தப்பட்டது. ஸோ ஃபர்ஸ்ட் 1935 இந்திய அரசு சட்டம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் பாலிட்டி நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படுறதுக்கு அதிகமாக எதிலிருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1935 இந்திய அரசு சட்டத்திலிருந்து தான். ஸோ இந்த வருஷத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு இம்போசிஷன் மூலியமாகவும் இது மூலயமா கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டங்கள் மூலியமாகவும் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாமே உருவாக ஆரம்பிச்சது. ஸோ அப்படியே தேர்தல்கள் அறிவிக்கப்படும் போது இந்த 1935 அரசு சட்டம் கொண்டு வரப்படுது. ஸோ என்ன சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி நாங்கள் சட்டமறுப்பு இயக்கம் அப்படிங்கக்கூடியது காங்கிரஸ் எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சட்டமறுப்பு இயக்கத்தில் ஈடுபட்டாங்க. ஸோ சட்டப்பேரவைகளை நுழையக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சட்டப்பேரவை புறக்கணிப்பை வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க. எதனால எலெக்ஷன் பண்ணி ஸோ முதல்ல ப்ரோ சேஞ்சஸ் நோ சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி ப்ரோ சேஞ்சஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா சட்டப்பேரவைக்குள்ள நுழையிறது மூலயமா மட்டும்தான் காலனி ஆட்சியை நம்ம வந்து பாதிப்படைய செய்ய முடியும் அப்படின்னு முதலே சொல்லியிருந்தாங்க. அப்ப வந்து இவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் லேட்டர் ஆன் பீரியட்ல என்ன ஆச்சு அப்படின்னா நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் மாறி காங்கிரஸ் பீப்புளும் அரசியல் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், தேர்தலில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியே ஆகணும், அப்படி பார்ட்டிசிபேட் பண்றது மூலியமா சட்டப்பேரவையில கலந்து நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே சார்ட் அவுட் பண்ண முடியுங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ காங்கிரஸுமே வந்து தேர்தலில் போட்டியிட ஆரம்பிக்குது. அப்படி போட்டியிட்ட இடத்துல 11 மாகாணங்களில் 7 மாகாணங்களை காங்கிரஸ் வந்து வெற்றி அடையுது. ஸோ இதில் என்னென்னலாம் முக்கியமான விஷயங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு 8 மாகாணங்கள் இவங்களை ஆட்சி அமைக்கிறாங்க, என்னென்ன மாதிரியான அதிகாரம் அமைக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் இதில் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் மக்களோட தேவைகளையுமே வந்து நிறைவேற்றாங்க. ஸோ எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உண்மையான மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு வர்க்கம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் உருவாச்சு. அப்போ அமைச்சர்களுடைய சம்பளங்கள்லாம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2000 ரூபாயா இருந்தது. ஆனால் மாதம் 2000 ரூபா நம்ம வந்து
அமைச்சர்களுக்கு கொடுக்கும்போது மக்களுக்கான பொது நலன்கள் வந்து காக்க முடியாது அப்படிங்கறதுனால அவங்களுடைய ஊதியம் 500 ரூபாயாக குறைக்கப்படுது. அப்படிப்பட்ட ஒரு பொலிட்டீஷியன்ஸ் வாழ்ந்த ஒரு ஆரம்ப கால பீரியட்ல நம்ம இருந்தக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் தான் இப்ப வந்து பொதுமக்களோட நலன் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாவே பார்க்கப்படுது. ஸோ பேசிக்ல வந்து ஸ்டார்டிங் எப்படி பார்த்தாங்க அப்படின்னா ஒரு நம்மளுக்கான சம்பளம் கூட இவ்வளவு ஜாஸ்தி தேவையில்லை அப்படிங்கறதுனால 500 ரூபாய்க்கு குறைக்கப்படுறாங்க. தேசியவாதிகளுக்கு எதிராக எடுக்கப்பட்ட முந்தைய நடவடிக்கைகள் ரத்து செய்யப்பட்டுச்சு. சோ என்ன சொல்லியிருந்தாங்க, இவங்க எல்லாம் வந்து மாற்றத்தை விரும்புறதுக்காக சொல்லி இவங்க தப்பான கலவரங்கள் ஈடுபடுறாங்க இப்படின்னு கூட விஷயங்கள்லாம் சொல்லி நிறைய சொல்லியிருந்தாங்க. சோ இது எல்லாமே இல்ல, அவங்க செஞ்சதும் ஒரு விதத்துல நியாயம்தான் அப்படிங்கக்கூடிய ஒரு புரிதல் அவங்களுக்கான வருது. அதனால தேசியவாதிகளுக்கு எதிராக எடுக்கப்பட்ட முந்தைய நடவடிக்கைகளும் ரத்து செய்யப்படுது. அரசிடம் அவசர கால அதிகாரங்களை தந்த சட்டங்களை திரும்பப்படுறாங்க. சோ முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்க, எல்லாமே நீங்க சொல்றது ப்ராப்பரா தான் இருக்குங்கிறது இவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த சப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கம்மி பண்றாங்க. அப்ப அவசர கால சட்டமா இவங்க கொடுத்ததையும் வந்து திரும்ப பெறாங்க. சோ கம்யூனிஸ்ட் கட்சி தவிர மித்த எல்லா கட்சிகள் மீதும் விதிக்கப்பட்ட தடைகளை வந்து ரத்து செய்யறாங்க. இதனால அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிறது என்னவா இருக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க தான் பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க அப்படிங்கறதுனால ஒரு கட்டத்துக்கு வராங்க. அதனால கம்யூனிஸ்ட் கட்சி தவிர இதர கட்சிகள் மீது விதிக்கப்பட்ட தடைகளை ரத்து செய்யறாங்க. சோ தேசிய அளவில் பத்திரிகைகள் மீது விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளையும் அகற்றி விடுறாங்க. சோ இது எல்லாமே எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சமா ஏற்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. சோ காவல்துறை அதிகாரங்கள் கட்டுப்படுத்தப்படுது, அரசியல் பேச்சுக்கள் பற்றி சிஐடி சார்பாக அறிக்கை தரதும் வந்து விலக்கிக் கொள்ளப்படுது, விவசாயிகளோட கடன்களை குறைக்கிறாங்க, தொழிலாளர்களுடைய பணிநிலை மேம்பட செய்யறாங்க, சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது, கோயில் நுழைவுச்சட்டம் நிறைவேற்றப்படுது, கல்வி மற்றும் பொது சுகாதாரத்துக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படுறாங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ ஒரு காங்கிரஸ் அமைச்சரவை அமைக்கிறதுனால மக்களுக்கு என்னென்ன நலன்கள் வருது அப்படிங்கிறது எல்லாமே இங்க இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். சோ இது மூலியமா இவங்களோட அமைச்சரவை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப திருப்பியும் காங்கிரஸ் வந்து தேர்தல போட்டிட்டு அமைச்சரவை செஞ்சாங்க, இதெல்லாம் மக்களுக்கு செய்த நலன்கள். இப்போ காங்கிரஸ் அமைச்சருடைய பதவி விலகல், எதனால திருப்பியும் பதவி விலகல் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ ஹேண்ட் அண்ட் க்ளோவா இவங்க சேர்ந்து நம்மளோட ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணிட்டு இருந்த பட்சத்துல மறுபடியும் இவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்படல. ஸோ 1939 இரண்டாம் உலக போர் நடந்துச்சு, ஸோ திருப்பியும் செகண்ட் வேர்ல்ட் வார் நடக்குது. இந்த டைம்ல காங்கிரஸ் யாருமே கன்சிடர் பண்ணாம, ஸோ காங்கிரஸ் தான் அவங்க லீடிங் பார்ட்டி, அவங்க தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க, ரூலிங் பார்ட்டி, அவங்கள யாருமே கன்சிடர் பண்ணாம இந்திய மக்களை பிரிட்டிஷர்ஸ் வந்து அவங்களுடைய போருக்காகன்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதனால திருப்பியும் காங்கிரஸ்க்கு கோபம் வருது, நாங்க ரூலிங் பார்ட்டி உங்களுக்கான எல்லா உரிமைகளும் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம், எல்லாமே ப்ராப்பரா நம்ம பேசிட்டு இருக்க பட்சத்திலயும் நீங்க எங்களை மதிக்கல அப்படிங்கக்கூடிய இடத்துல என்ன பண்றாங்கன்னா, இங்க இவங்க வந்து இவங்களுடைய அமைச்சரவைகள் வந்து பதவி விலக செய்யறாங்க. சோ ஜின்னா என்ன பண்றாங்க அப்படின்னா, 1940 வாக்கில் முஸ்லீம்களுக்கு தனிநாடு வேண்டும் அப்படிங்கக்கூடிய கோரிக்கையை வலியுறுத்துறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதனால அப்படின்னா, இந்த பீரியட்ல இந்து முஸ்லீம்களுக்கான ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டா பெருசாயிருச்சு. ஸோ முதல்ல நம்ம யாருன்னு பார்த்தோம், இந்து முஸ்லீம்களுக்கான ஒற்றுமை தூதுவரா யார் இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜின்னா தான். ஆனா அவரே 1940s வந்து பாகிஸ்தான் அதாவது முஸ்லீம்களுக்கும் சொல்ல தனிநாடு கொடுத்துருங்க, உங்களுடைய நாட்டை நீங்க ஆண்டுக்கோங்க, எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை, இந்து முஸ்லீம்க்கு நடுவில் ஒரு ப்ராப்ளம் அதாவது ஒரு சுமூக தன்மை வரவே வராது அப்படிங்கக்கூடிய நிலைக்கு அவரே தள்ளப்படுறாரு. சோ 1940s எனக்குன்னு சொல்லி ஒரு தனிநாடு வேண்டும், இஸ்லாமியர்களுக்கு முஸ்லீம்களுக்கும் தனிநாடு வேண்டும் அப்படிங்கக்கூடிய கோரிக்கையை அவங்க வலியுறுத்துறாங்க. சோ இரண்டாம் உலக போரும்போது தேசிய இயக்கம், சோ இந்த டைம்ல என்னென்ன தேசிய இயக்கங்கள் உருவாச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயங்கள். சோ காந்திரிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா 1939, சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1939 எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க ஒரு சப்போர்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. சோ இதுக்கு நடுவுல மிதவாதிகள் தீவிரவாதிகள் இதெல்லாம் சொல்லி நம்ம பார்த்துட்டு இருந்தோமா, மிதவாதிகள் அப்படிங்கிறவங்க பிரிட்டிஷருக்கு சப்போர்ட் பண்றதாகவும் அவங்களுடைய கொள்கைகளை அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சில தீவிரவாதிகள் அப்படிங்கிறவங்க யாரா இருந்தாங்க, பாலகங்காதர் திலகரா இருக்கட்டும், பாபு சுப்பிரமணிய சிவா, அம்பேத்கர், சுபாஷ் சந்திர போஸ் இவங்க, அம்பேத்கர் வந்து ஒரு நடுநிலைவாதி, அவங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராட ஆரம்பிக்கிறாங்க, சுபாஷ் சந்திர போஸ் இவங்க எல்லாருமே வந்து தீவிரவாதிகளுடைய இடத்துக்கு வராங்க. லால் பால் லால் இந்த மூணு பேருமே நம்ம பார்த்தோம், சுபின் சந்திரபால், லால் லஜபத் ராய், இவங்க எல்லாருமே வந்து தீவிரவாத இயக்கங்களுக்கு முன்னெடுப்பு செய்யறாங்க. சோ அப்படி இருக்க பட்சத்துல என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காந்தி வந்து எப்பவுமே அகிம்சை வழியில போறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னிறுத்திக்கிட்டே இருக்காரு. சோ அப்படி இருக்க பட்சத்துல 1939 அகைன் ஒரு போட்டி வந்து நடக்குது, அதாவது ஒரு தேர்தல் நடக்குது. இந்த இடத்துல பட்டாபி சீதாராமையா வந்து அங்கா தேர்தலில் வந்து நிக்கிறாங்க. சோ பட்டாபி சீதாராமையாவை யார் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காந்திரிகள். சோ அப்போஸ் பண்ணி யார் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுபாஷ் சந்திர போஸ் நிக்கிறாங்க. சோ இந்த இடத்துல அப்ப இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைக்கு சுபாஷ் சந்திர போஸ் செய்யறது எல்லாமே வந்து பர்ஃபெக்டா இருந்துச்சு. ஒரு பிரிட்டிஷர் வந்து நம்ம இந்த மாதிரியான வழிகளை மட்டும் அப்புறப்படுத்த முடியும் அப்படிங்கக்கூடிய விஷயங்களை எடுக்கிறாங்க. சோ இதுக்கு முன்னாடி சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்றாங்கன்னா, இவருமே வந்து காங்கிரஸ் தன்னை ஏத்துக்கிறாரு. சுபாஷ் சந்திர போஸ் பத்தின ஒரு லெசனே வந்து பின்னாடி உங்களுக்கு இருக்கு. சோ அது 11th 12th இருக்கு. சோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, முதல் முதல்ல காங்கிரஸ் கூட சேர்ந்து பணியாற்றும் நினைக்கிறாங்க, காங்கிரஸோட சேர்ந்து சுதந்திரத்துக்கு இவரும் போறணும்னு நினைக்கிறாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல சுபாஷ் சந்திர போஸுடைய கொள்கைகள் எதுவுமே வந்து அதாவது காங்கிரஸ் சொல்லக்கூடிய விஷயங்களையும் தாண்டி அவர் ஆக்கப்பூர்வ சிந்தனைகள் மூலமாவும் ஆக்கப்பூர்வ கருத்துக்கள் மூலமாவும் இளைஞர்களை அவர் பக்கமா ஈர்த்துக்கிறாரு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, காங்கிரஸ்ல இனிமே மக்கள் அதிகமா
சேர்றாங்க. ஆனா ஒரு தவறான நிலையில அகிம்சை முறையில இருந்து தாண்டி அவங்க வந்து ஒரு தீவிரவாத இயக்கங்கள் நடக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய இஷ்யூஸ் நிறைய போட்டே இருந்துச்சு. ஸோ இந்த பீரியட்ல இந்த மீன் வயலில் தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த தேர்தலில் திருப்பியும் பட்டாபி சீதாராமையா வந்து 1913 சுபாஷ் சந்திர போஸ் வின் பண்றாரு. ஸோ தேர்தல் போட்டியில இருந்து சுபாஷ் சந்திர போஸுக்கு அதிகமான வாக்காளர்கள் வாக்களிக்கிறாங்க. ஸோ இப்படி நினைக்கும் போது இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, காந்தியடிகள் என்ன பண்றாரு, சுபாஷ் சந்திர போஸ் வின் பண்ணது காந்தியடிகளுக்கு பிடிக்கல. எதனால அப்படின்னா, இவர் வந்து நம்மளுடைய நாட்டை தீவிரவாத இடத்துல கூட்டிட்டு போயிருவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பயத்துக்கு வருது. ஸோ பட்டாபி சீதாராமையா தோற்கறதுல இவர் என்ன சொல்றாருன்னா, நான் தான் வந்து காந்தி, நான் தான் வந்து பட்டாபி வந்து அக்செப்ட் பண்றேன், ஆனா இங்க வந்து இருக்கக்கூடிய ஒரு தோல்வி அப்படிங்கறது இது எனக்கு ஏற்பட்ட தோல்வியா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒத்துழைக்க மறுக்கிறாங்க. ஸோ காந்தியடிகள் ஒத்துழைக்க மறுக்கல, இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் ஒரு இஷ்யூஸ் போய்கிட்டே இருக்க, சுத்தி சுத்தி ஒரு மாதிரியான பிரச்சனைகள் நடக்குது அப்படிங்கறது வந்து போஸ் வந்து விரும்பல. எதனால அப்படின்னா, ஒரு காங்கிரஸுக்குள்ள இருந்து பணியாற்றணும் நினைச்சக்கூடிய ஒரு மனுஷர், இவங்களுக்குள்ளேயே இவரால் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படிங்கறத சார்ட் அவுட் பண்ணும்போது இவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, இவரே வந்து காங்கிரஸ்ல இருந்து விலகுறாரு. ஸோ காங்கிரஸ்ல இருந்து விலகி 1939 ஃபார்வர்டு பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை உருவாக்குறாரு. ஸோ ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, இராணுவத்தின் மூலியமா பிரிட்டிஷர்ஸை வந்து அப்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதுக்காக இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபார்வர்ட் பிளாக் கட்சி ஓப்பன் பண்றாரு. ஸோ இந்தியாவில் இவருக்கான சப்போர்ட்ஸ் எதுவுமே கிடைக்கிறதுல, இவர் அரசியல் தலைவரை உருவாகிறதே வந்து காந்தியடிகளுக்கு பிடிக்காத பட்சத்தில் என்ன பண்றாங்க, கொஞ்சம் நல்ல சிறை காவலில் வச்சிருப்பாங்க, அதை வீட்டு காவலில் வச்சிருப்பாங்க, அங்கிருந்து இவர் மாறுவேஷம் போட்டு திருப்பியும் யாரெல்லாம் வந்து பிரிட்டிஷருக்கு அப்போஸ் பண்ணக்கூடிய மக்களா இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் இவர் சப்போர்ட்காக தேட போவாங்க. ஸோ அப்படி ஜப்பான் போறாரு, சீனா போறாரு, சவுத் ஆப்பிரிக்கா போறாங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு சுத்தி இருக்கக்கூடிய காலனிகள் எல்லாத்துக்கிட்டையுமே போய் சப்போர்ட்டை தேடுவாரு. அப்படி தேடி அங்க இருக்கக்கூடிய மக்களை இவருக்கு அப்போ இவரோட சப்போர்ட்டுவா நின்று, ஸோ மக்களை வந்து எதிர்க்கணும் அப்படிங்கக்கூடிய, அதாவது பிரிட்டிஷர்ஸ் வந்து எதிர்க்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்துக்கு வருவாங்க. ஸோ அப்படிதான் வந்து இந்திய ராணுவம், அதாவது ஐஎன்ஏ அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பவே வந்து உருவாக்கி இருப்பார். ஸோ இது எல்லாமே நம்ம 9th கிளாஸ்ல டீட்டெயிலா பார்க்கலாம். சுபாஷ் சந்திர போஸை பத்தி மட்டுமே வந்து 11th 12th ஹிஸ்டரியில வந்து இன்னும் டெப்தா பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இவரை பத்தி ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இவங்க என்ன மாதிரி வந்தாங்க, எதனால இவர் கட்சி உருவாகினாங்க அப்படிங்கக்கூடிய காரணத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இப்படிதான் வந்து பவர் பிளாக் கட்சி உருவாச்சு. ஸோ இந்திய தேச இயக்கம் அப்படிங்கிறது இரண்டாம் உலக போர் முடிவில் வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் நம்மளுடைய இந்தியாவில் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அடுத்தது வெள்ளினை வெளியேறு இயக்கத்தை வலுவத்த நடவடிக்கைகள். ஸோ வெள்ளினை வெளியேறு அப்படிங்கிறது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இப்போ வந்து கம்ப்ளீட்டாவே எங்களுக்கான சுயராஜ்யம் வேணும், நீங்க உங்களுடைய தயவு எங்களுக்கு தேவையில்லை, நாங்களே எங்களுடைய நாட்டை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷருக்கு கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது எல்லாத்தையும் தாண்டி கம்ப்ளீட்டாவே எங்களுக்கு நீங்க வேண்டாம் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ இதுதான் வந்து வெள்ளையினை வெளியேறு இயக்கம். ஸோ எல்லாருமே திரும்பி போயிருங்க, எங்களுக்கு யாரும் வேண்டாம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, முதல் முதல்ல தனிநபர் சத்தியாகிரகம். ஸோ ஏன் தனிநபர் சத்தியாகிரகம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காந்தி நடுவில் நடுவில் சில மக்களுடைய உணர்ச்சிகளை தாண்டி நடக்கக்கூடிய விஷயத்தை வந்து அவர் அப்போஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றதுனால எல்லாருமே வந்து சத்தியாகிரகத்துல முதல்ல கொடுத்த ஒரு இன்வால்மெண்ட்டோ ஈடுபாடோ வந்து அடுத்தடுத்து அவங்களால கொடுக்க முடியல. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இவருடைய கருத்துக்கள் நியாயமானதுன்னு யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்க எல்லாமே வந்து காந்தியோட சப்போர்ட்டர்ஸாகவே கடைசி வரைக்கும் இருக்கிறாங்க. ஸோ அப்படி வந்து தனிநபர் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது உருவாகுது. ஸோ இது எதனால அப்படின்னா, கூட்டா எல்லாருமே சேர்ந்து உண்ணாவிரதங்கள், பிரார்த்தனைகள், அமைதியான வழியில பேரணிகள் இதெல்லாமே நடத்திட்டு இருந்ததை தாண்டி யாருமே சப்போர்ட் பண்ண வராத ஒரு பட்சத்துல தனியா ஒரு நபர் சத்தியாகிரகியா மாறுறாரு, சத்தியாகிரகம் செய்யறாரு, உண்ணாவிரதம் இருக்காரு, இவ்வளவு வருஷத்துக்காகனு சொல்லிட்டு சாப்பிடாம அந்த மாதிரி சொல்லி சில விஷயங்கள் கொண்டு வராங்க. அதுதான் தனிநபர் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ 1940 ஆகஸ்ட்ல காங்கிரஸோட இரண்டாம் உலக போரின் போது இந்தியர்களுடைய, ஸோ யார் வந்து லின்லித்கோ அப்படிங்கிறதா இருந்திருப்பாரு, அரசு பிரதிநிதி லின்லித்கோ ஒரு சலுகையை கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, உங்களுக்கான டொமினியன் தரோம், மறுபடியும் உங்களுக்கான தன்னாட்சி வழங்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம 1939 நம்மளையே வந்து கன்சிடர் பண்ணிக்காம இந்தியாஸை வந்து அவங்களுடைய சுய லாபத்துக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மறுபடியுமே இதனால வந்து அமைச்சரவையிலிருந்து விலகி இருப்பாங்க காங்கிரஸ் எல்லாருமே. இதை திருப்பி ஷார்ட் அவுட் பண்ணுவோம்ல, இவங்களுக்கான ஒரு விஷயத்த கொண்டு வந்து கொடுக்கணும்ல, அதுக்காக என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, லின்லித்கோ மறுபடியும் உங்களுக்கு வந்து நாங்க தனிநாடு கொடுக்குறோம், உங்களுக்கு என்ன நம்மளோட வீக்னஸோ அதை வந்து திருப்பி திருப்பி அவங்க இம்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுல வந்து காங்கிரஸுக்கு ஒரு பெரிய ஈடுபாடு கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி சொல்லிட்டாங்க, ஆனா ஒவ்வொரு வாட்டியுமே வந்து அவங்க அதுக்கான ஒரு அரசு அங்கீகாரம் அவங்களுக்கு கொடுக்கப்படலை. இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் ஒரு போராட்டத்தை கொண்டு வராங்க. ஸோ இந்த போராட்டம் அப்படிங்கிறது என்னவா இருக்குன்னா, வரையறைக்கு உட்பட்ட சத்தியாகிரக போராட்டத்தை கொண்டு வராரு. இதுல என்ன அப்படின்னா, குறிப்பிட்ட சிலர் மட்டும்தான், யாருடைய கருத்துக்கள் கரெக்ட் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்களை மட்டுமே எடுத்துக்கப்படுது. ஸோ அப்படி ஒரு சிலர் மட்டும் கலந்துக்கக்கூடிய 1940 அக்டோபர் 17 வினோபா பாவே அப்படிங்கிறது தான் சத்தியாகிரக போராட்டத்தை முதன்முதலாக திறந்து வைக்கிறார். ஸோ முதல் தனி நபர் சத்தியாகிரகி அப்படிங்கக்கூடிய ஒரு க்வெஸ்டன் இருக்கும். ஸோ முதல் தனிநபர் சத்தியாகிரகி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வினோபா பாவே. ஸோ இதுவுமே வந்து ரிப்பீட்டட் க்வெஸ்டன் தான். ஓகே,
சத்யாகிரகி. சோ இது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வினோபாவே. சோ தனிநபர் சத்தியாகிரகத்தை முன்னெடுத்துறாரு. இது மூலயமா இவர் சில விஷயங்களை வந்து சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. சோ அந்த ஆணையுடைய இறுதி வரை சத்தியாகிரகம் தொடர்ந்தது. 25,000 அதிகமான மக்கள் கைது செய்யப்படுறாங்க. எதனால அப்படின்னா அவங்கள பாதி மக்கள் வந்து வன்முறைகள் வழிகள வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. சோ முதல் தனிநபர் சத்தியாகிரகே வினோபா பாவே தான் இருக்காரு. சோ இந்த பீரியட்ல நிறைய அங்க கொலாப்ஸ் நடக்குது. சோ 1940s ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வந்து காரணமே இல்லாம கைது செய்யப்படுறது, சிறையில் அடைக்கப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பீரியட்ல கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படின்னு சொல்லி ஒன்று வருது, ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ். ஸோ இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இவங்களுக்காக இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம், வெளியே வெளியேறுன்னு சொல்லிட்டோம், நீங்கள் எங்களுக்கு வேண்டாம். ஸோ எங்களுடைய நாட்டை பார்த்துக்கிறது எங்களுக்கு தெரியும், எங்களுக்கான அரசியலமைப்பு சாசனங்கள் எங்களால் அமைச்சிக்க முடியும், எங்களுக்கு தேவையான அமைச்சரவைகளும் நாங்கள் அமைச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு இப்போ இவங்க கிட்ட தான் நம்ம ரூலரில் இருக்கோம், அப்போ அவங்க தான் நம்மளுக்கு பெர்மிஷன் தரக்கூடிய இடத்துல இருக்காங்க. ஸோ 1942 மார்ச் 22 அமைச்சரவை, அதாவது கேபினட் அமைச்சர், அமைச்சரவை அமைச்சர் யார் அப்படின்னா ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் அப்படிங்கிறவர். ஸோ இவரோட தலைமையில ஒரு தூதுக்குழுவை அனுப்புறாங்க. இதுதான் பின்னால கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா அவங்களுக்கு தேவையான அதிகாரத்தை உடனடியா மாற்றித்தரதுக்கு பிரிட்டன் விருப்பப்படாத நிலையில, ஓகேவா, இப்போ எங்களுக்கு வேணும், இம்மிடியட்டா எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படிங்கறது வந்து பிரிட்டன் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. ஸோ அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா காங்கிரஸ் மற்றும் கிரிப்ஸ் தூதுக்குழு இடையேயான பேச்சுகள் தோல்வி அடைஞ்சது. ஸோ நம்ம காங்கிரஸ் என்ன கேட்கறாங்க, இம்மிடியட் சொல்யூஷன் வேணும். பிரிட்டன் என்ன கேட்கறாங்க, இம்மிடியட் சொல்யூஷன் தர முடியாது. ஸோ இதனால இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுமே வந்து கொலாப்ஸ்ல போய் முடியுது. ஸோ இவங்க என்னென்னலாம் இவங்களுடைய கொள்கைகளா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிரிப்ஸ் தூதுக்குழு போருக்கு பிறகு தன்னாட்சி. ஸோ இதுல இருந்து என்ன ப்ராப்ளம் வருது, அப்ப நீங்க போர்ல எங்களை யூஸ் பண்ணிட்டு போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்க தன்னாட்சி வழங்க போறது கிடையாது. ஏன்னா 1919 இருந்து நம்ம தன்னாட்சி பத்தி பேசிட்டே இருக்கோம். ஸோ இதனாலயுமே வந்து இவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. செகண்ட், பாகிஸ்தான் உருவாக்க கோரிக்கையை ஏற்கும் விதமாக இந்திய இளவரசர்கள் பிரிட்டிஷாருடன் தனி ஒப்பந்தத்தை கையெழுத்திடலாம். ஸோ அப்போ வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸஸ் கொஞ்சம் இருந்துச்சு, நம்மளோட பிரிட்டிஷ் ரூல்டு கொஞ்சம் பீப்புள்ஸ் இருந்தாங்க, ஒவ்வொருத்தங்களுக்கும் சொல்லிட்டு ராஜாக்கள் அவங்களுடைய அரண்மனைகளை ஆண்டுகிட்டு இருந்தவங்களும் இருந்தாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் பாகிஸ்தானை தனிநாடா உருவாக்குறதுக்கு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ல யார் வேணுமோ அவங்க சைன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கிரிப்ஸ் தூதுக்குழுல ஒரு முக்கியமான விஷயமா கொண்டு வந்தாங்க. போரின் போது பாதுகாப்பு துறை பிரிட்டிஷோட கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படிங்கக்கூடிய விஷயமும் இருந்துச்சு. ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க சொல்ற எந்த விஷயங்களுமே எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொல்றது எதுவுமே ஒரு நியாயமாகவும் படல, நீங்க சொல்றத நம்பக்கூடிய இடத்துலயும் நாங்க இல்ல, ஒவ்வொரு வாட்டியும் செய்யறோம்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நம்மளுக்கு அதுக்கான ஒரு உரிமைகளையோ அதுக்கான ஒரு முன்னுரிமைகள் கிடைக்கப்படல அப்படிங்கிற பட்சத்துல திருப்பி அவங்க மேலான ஒரு நம்பிக்கையே வரல. சோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா காங்கிரஸும் சரி முஸ்லீம் லீகும் சரி அப்புறம் ரெண்டு பேருக்கு உள்ள ப்ராப்ளம் இருந்துட்டு இருந்துச்சா, சோ இவங்களை வந்து அந்த ஹிந்து முஸ்லீம் ப்ராப்ளம் இன்னும் பெருசாக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாகிஸ்தான் அப்படிங்கக்கூடிய ஒரு தனிநாடு கோரிக்கையை வந்து முன் வச்சாங்க பிரிட்டன். சோ இருந்தாலுமே என்ன பண்றாங்க அப்படின்னா காங்கிரஸும் சரி முஸ்லீம் லீகும் சரி ரெண்டு பேருமே இதை அப்போஸ் பண்றாங்க, நீங்க சொல்றது எங்களுக்கு ப்ராப்பரா இல்ல, அதனால கிரிப்ஸ் தூதுக்குழுவை நாங்க வரவேற்கல அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வராங்க. சோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காந்தியடிகள் வந்து ஒன்று சொல்றாரு. ஸோ இவங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே இவங்களுடைய கோட்பாடுகள் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா திவாலாகும் வங்கியில் பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஆல்ரெடி அந்த எதுவும் எந்த யூஸ்மே இல்லை, இது பட்சத்துல நீங்க ஒரு இதனாலே எங்களுக்கான எந்த ஒரு ப்ராஃபிட்டோ பெனிஃபிட்ஸோ கிடைக்கல, ஆனா இதுக்கப்புறம் நீங்க இதை கொடுக்குறீங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்றதுனால இந்த கிரிப்ஸ் ஒதுக்குழு அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாவே வந்து முடிவுக்கு வருது. ஸோ இதை வந்து ரெண்டு பேருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்படிதான் வந்து அடுத்த புரட்சி வந்து உருவாகுது. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காந்தியர்களோட செய்ய அல்லது செத்தமொழி முழக்கம். ஸோ இதுக்கப்புறம் இவங்களுடைய ரூலாக இருக்கட்டும் இவங்களுடைய வேர்ட்ஸாக இருக்கட்டும் எதுவுமே ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிறனால அகேன் மறுபடியும் போராட்டத்தை தூக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்காங்க. அப்படி காந்தியர்கள் யார் யாரெல்லாம் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டு வராங்க, எப்படிப்பட்ட போராட்டங்கள் தொடங்குறாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.